நடிகை மீனாவின் கணவர் உடலுக்கு ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்த வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? நடிகை மீனாவினுடைய கணவர் வித்யாசாகர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலும் அவருடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய இல்லம் வந்திருக்கிறார். சென்னை சின்னமலை அருகில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நடிகை மீனாவின் கணவர் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நடிகைகளும் தற்போது நடிகர் மீனாவினுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். திரைத்துறையில் முக்கிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் அவர் உயிரிழந்தபோது நடிகை மீனா அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவர் தன்னுடைய அந்த ஆறுதலை வருத்தத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சின்னமலையில் இருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் மீனா இருவரும் இணைந்து பல்வேறு திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார்கள். தமிழ் உள்ளிட்ட பல மொழி படங்களிலும் இருவரும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீண்ட நட்பு மற்றும் உடன் இணைந்து நடித்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நேரிலே வந்து அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். நெத்து, குப்பேரன், அண்ணாத்தே உள்ளிட்ட பல படங்களிலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாகவும் பல்வேறு கதாபாத்திரங்களிலும் நடிகை மீனா அவர்கள் நடித்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த நட்சத்திரத்திலே அவருடைய கணவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். காலையிலிருந்து திரைத்துறையினர் திரைத்துறையை சார்ந்தவர்கள் நடிகை மீனாவினுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார்கள். தற்போது நடிகை குஷ்பு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றார். இதேபோல பல நடிகைகளும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்த வந்த வண்ணமாக இருக்கிறார். நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகைகள் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகை குஷ்பு, நடிகர் ரஜினிகாந்த், சரத்குமார் உள்ளிட்டோர் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்டு வருகிறோம். நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல் உறுப்பு மாற்றுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் கூட அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இரங்கல் தெரிவிப்பதற்காக நடிகைகள் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகை மீனாவின் கணவர் இறப்புக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் ரஜினிகாந்த் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர் சரத்குமார் வந்திருக்கிறார். நடிகை குஷ்பு உள்ளிட்ட பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை சின்னமனையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகைகள் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதியம் 2:30 மணிக்கு அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெசநகர் மின்மயானத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரங்கல் தெரிவிப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த், நடிகை குஷ்பு, சரத்குமார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? நடிகை மீனாவினுடைய கணவர் பாதிப்பு காரணமாக சற்று உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த பல்வேறு திரை பிரபலங்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். தமிழக திரைத்துறையினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த், அதேபோல சக நடிகர்களாக அவர் மீனாவுடன் பணியாற்றிய சரத்குமார் மற்றும் சங்கீதா, ரீதா, ஸ்ரீதேவி உள்ளிட்ட பல நடிகர்களும் காலையிலிருந்து வந்து நடிகை மீனாவினுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். சரியாக 2:30 மணிக்கு அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படும். அதே போல நடிகர் பிரபுதேவா உள்ளிட்டவர்களும் திறந்து வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 10 நிமிடத்துக்கு முன்னதாக சின்னமலை இருக்கக்கூடிய நடிகை மீனாவின் இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். அதே போல சரத்குமார் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்களும் தமிழ் திரையுலகை பொறுத்தவரையிலே நடிகை மீனா மிகவும் பிரபலமான ஒரு நடிகராக பார்க்கப்படக்கூடியவர். கேரளா மாநிலத்தை சார்ந்தவர். நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இவர் இணைந்து பணியாற்றி அவர் நடித்த படங்கள் பல வெற்றி படங்களாக இருந்தது. அவருடைய தற்போதும் கூட அவர் பல்வேறு படங்களிலும் திரை நாடகங்கள் போன்றவற்றிலும் நடித்திருக்கிறார். அவருடன் இணைந்து பணியாற்றிய அந்த திரைத்துறையை சார்ந்த மற்றும் நடன கலைஞர்கள் மற்றும் சக நடிகைகள், அவருடன் இணைந்து பணியாற்றிய நடிகர்கள், இணை நடிகர்கள் உள்ளிட்ட பலரும் அவருடைய கணவருடைய அந்த மறைவு செய்தி அறிந்து அவர்கள் கண்ணீரோடு வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க பலரும் உள்ளே சென்று அவர் ஏன் இருந்தார், எத்தனை நாட்களாக இப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது, ஏன் இப்படி நடந்தது என்ன என்றால் வித்யாசாகர் அவருடைய வயது பொறுத்தவரை 48 வயது மட்டுமே ஆகக்கூடிய ஒரு இளம் வயதுக்காரர். அவருக்கு ஏன் இந்த இளம் வயதிலேயே இத்தனை பெரிய இந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டு அவர் இருந்தார் என நடிகர்கள் அதிர்ச்சியோடு நடிகை மீனாவிடம் விசாரிக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தை தொடர்ந்து பல்வேறு நடிகர்களும் தொடர்ந்து கொண்டு நடிகை மீனாவினுடைய கணவர் நடைபெறக்கூடிய இந்த செய்தி கேட்டு சோகமாக அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடியும். ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.